ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு. சரி, உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காகவே சரி துபாயில் ஏதாச்சும் இடத்துக்கு சுற்றி பார்க்கலாங்கிறது தான் கிளம்பியிருக்கோம். எங்கே இப்போ போகிறோம்னா, துபாயில் அதிகமாக தமிழர்கள் நடமாடக்கூடிய, அதாவது தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடத்து ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று கராமா, ஒன்று மீனா பஜார், அந்த டேரா ஏரியா. அதனால் இப்போ அந்த மீனா பஜார் ஏரியாவுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நைட்டில் அந்த மீனா பஜார் ஏரியா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பர்ச்சேஸுக்கு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு பஸ்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த மீனா பஜார் போயிட்டு நைட்டு எப்படி இருக்குங்கிற அந்த ஸ்ட்ரீட்டை உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? மீனா பஜார் போகிற பஸ்ஸு நாங்கள் ஏறிட்டோம். கண்ட்ரேட்டர்லாம் இல்லை, டிரைவர் மட்டும்தான் இருக்கார். இடம் கிடச்சிருச்சு, இன்றைக்கி பஸ்ஸில் உட்காந்தாச்சு. மீனா பஜார் போயிட்டு ஏதாச்சும் பர்ச்சேஸ் வாங்குற மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், இல்லாட்டினா வேடிக்கை பார்த்துட்டு சுற்றிட்டு வரலாம், சரிங்களா? தெருவுக்குள்ள மக்கள் நுழைஞ்சோடனே எங்கே பார்த்தாலும் இந்த சரவணா சரவணா அதான், எப்போ பார்த்தாலும் சரவணா ஹோட்டல் தான். வேர்ல்டு நம்பர் ஒன் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஓ, வாங்க போவோம். சாக்லேட் ஓபனிங், சாக்லேட் கடல், கடை இல்லை கடல். ஹலோ, டே டுடே இதுக்குள்ளே தான் போக வேண்டும். உள்ள போய் பார்ப்போம் கடை என்னென்ன இருக்குன்ட்டு. தமிழர் குடும்பம் போலயே, தமிழர் தமிழர் ஃபேமிலி. இங்கே தான் தமிழர்கள் அதிகமாக கடை வச்சுருக்காங்க. கடை மட்டும் இல்லை, நிறையா தமிழர்கள் இங்கே அதிகமாக பார்க்கலாம். சென்ட்டு, சாய்ஸ் ஐட்டம், கேமரா, ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், எல்லா ஐட்டமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே மீனா பஜாரில் தான் கிடைக்கும். இன்னும் உள்ளே போகணும், வாங்க. இப்போ நாங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கோம். இன்னும் உள்ளே போக போக தான் கடையெல்லாம் நிறையா இருக்கும், பார்க்கலாம் வாங்க. ராஜன் ரெஸ்டாரண்டா? பச்சேசம் முடிச்சாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பச்சேசெல்லாம் இல்லை, சின்னதுதான். சென்ட்டு, வேற என்ன, டிஷர்ட்டு, லோயர், இது மட்டும்தான், அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாக எடுக்கலை. இதுக்கே டைம் ஆயிடுச்சு, ரொம்ப பசிக்குது. ஒரு நல்ல கடையாக பார்த்து போயிட்டு சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட்டு, சரிங்களா? சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம், வாங்க சாப்பிட போகலாம். ஃபைனலாக நாங்கள் எங்கள் கடைக்கு சாப்பிட வந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து நடந்து கால் தான் வலிக்குது. பர்ச்சேஸ் எதுவும் பெருசாக பண்ணலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் சுற்றிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். பர்ச்சேஸ் பெருசாக ஒன்றும் பண்ணலை. சும்மா ரெண்டு சென்ட் பாட்டில், ஒரு டிஷர்ட்டு, ஒரு லோயர், அவ்வளோதான். அதனால தான் நாங்கள் காட்டில் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. அதனால் பசி எடுத்துருச்சு, அதனால் சாப்பிட வந்திருக்கோம் ஹோட்டலில். இருங்க, ஆர்டர் போட்டு என்ன சாப்பிட்றோங்கிறத உனக்கு காட்டுறோம், சரிங்களா? நமக்கு ஆர்டர் வந்துருச்சு. இல்லை இல்லை இல்லை, ஆர்டர் வந்துருச்சு. ஓகே, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நோ நோ, ஃபுல் கர்லி சிக்கன், சரி, பிரியாணி நினைக்கிறேன். சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
எல்லாரும் சாப்பிடுங்க, தான் உங்களுக்கு தான் எல்லாத்துக்கும். அருமையா இருக்கு கிரில் சிக்கன். எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதை ஏன்டா வீடியோ போடுறேன்னு இதையும் ஆட் பண்ணுறேன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும், எல்லாம் உழைச்ச காசு சரிங்களா. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு, நாங்கள் அடுத்து கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நல்லா ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அடுத்து வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு உறக்கத்தை போட்டு காலையில் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட்டிங், வீட்டுக்கு போகிறதுக்கு தான். பார்ப்போம், பஸ்ஸு சீக்கிரமாக வந்துச்சுன்னா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம். ஓகே காய்ஸ், ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக ஷாப்பிங் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாச்சு, அடுத்து தூங்க வேண்டியதான். என்ன வழக்கம் போல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறையா வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. காரி துப்புறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா. ஓகே டாடா, பை பாய். அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸு கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்டு ஹாப்பி நியூ இயர். ஓகே டாடா, பாய், டேக் கேர்.